இன்றைக்கி மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி அந்த காவேரி மருத்துவமனையில் முதலமைச்சரினுடைய ஆதரவோடு காவேரி மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்காரு. இது எதனாலனா கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அவர் மீது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டதனால் மத்திய குற்ற புலனாய்வுத்துறையில் இவர் பணம் வாங்கிட்டு எல்லோரும் ஏமாத்தினாருங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 80-100 கோடிக்கு மேலே இவரும் இவருடைய தம்பி அசோக்கை ஏமாற்றிருக்காங்க. அதன் காரணமாக அதன் விளைவுகளானால் இன்றைக்கி அமலாக்கத்துறை மத்திய குற்றப்பிரிவில் இவங்க புகார் கொடுத்ததுனால அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்ற உத்தரவோட உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவோடைய தான் அவர் வீட்டில் போய் விசாரணை செஞ்சு அமலாக்கத்துறை தீவிர விசாரணைக்கு அப்புறமும் இவருடைய ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கைப்பற்றியதுக்கு அப்புறம்தான் இவரை கைது பண்ணியிருக்காங்க. திடீர்னு இதில் பதட்டப்பட வேண்டிய அவசரம் முதலமைச்சருக்கு என்ன இருக்குதுன்னு பொதுமக்களாகி எங்களுக்கு புரியலை. இன்று முதலமைச்சர் ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அமைச்சரை அவர் மாறுவழி என்று ஹாஸ்பிட்டலுக்கு என்று படுத்து கொண்டார். படுத்த நேரத்தில் ஒரு முதலமைச்சர் சென்று பார்க்கிறார், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் சென்று பார்க்கிறார்கள். ஒரு கைது செய்யப்பட்டு அவருக்கு ஒரு கைதி நம்பர் கொடுத்திருக்கிறார்கள் ரிமாண்ட். அவருக்கு இப்படி அனைவரும் சென்று பார்க்க, ஒரு கைதி குற்றவாளியை சென்று ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கவர்னரிடத்தில் முறையிட்டார்கள். முறையிட்ட போது இவர் பதவி பறிக்கப்பட்டது. இவருக்கு பதவி இவர் பதவி பறிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் ஒரு அரசாணை போடுகிறார். கவர்னர் வந்து எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு இவர் இலாக்கா இல்லாத பதவி என்று அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியார் செந்தில் பாலாஜி அவருக்கு போய் இப்படி பரிந்து பேசி அனைவரும் கூட்டு குடும்பமாக அனைவரும் செல்கிறார்கள். இவர் கனிமொழி சிறையில் இருக்கும்போதும் பார்க்கலை, ராஜா இருக்கும்போதும் பார்க்கலை முதலமைச்சர். ஆனால் இவரை மட்டும், செந்தில் பாலாஜியை மட்டும் மிக ஆர்வமாக அனைவரும் சென்று பார்க்கிறார்கள். என்ன காரணம் என்று புரியவில்லை. கடலூர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமான தண்டனை. இது டாஸ்மார்க் ஊழியர்களுடைய மன குமுறல் மன எரிச்சல் அவர்கள் பழிவாங்கப்பட்டதனுடைய கொடுக்கப்பட்ட நீதி அது. ஆனால் நான் இப்போ சொல்ல வரேங்க, நீங்கள் எம்எல்ஏ எந்த நடவடிக்கைலாம் எடுங்க. நான் டாஸ்மார்க் ஊழியன், இந்த டாஸ்மார்க் சங்கத்தில் மாநில தலைவராக இருக்கிறேன். புதுச்சேரியிலேருந்து மாநில தலைவர் நான் சார்ந்திருக்க சங்கத்தை சார்பாக சொல்ல வரேன். நீங்கள் அதாவது நான் கேட்டேன், நீ எந்த நடவடிக்கை எடு, நாங்கள் சந்திக்க ரெடி. ஆனால் உங்ககிட்ட அடிமை இருக்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் உனக்கு கீழே நான் வேலை பார்க்காம ரிசைன் கூட பண்ண ரெடி, இந்த வேலையை ராஜினாமா கூட பண்ண ரெடி. அதுவே உங்ககிட்ட கைக்கு நிற்கணும் தலையத்தெல்லாம் கிடையாது சரிங்களா. நீ பண்ணது தவறு. இந்த பணியாளர்களை மிரட்டி நீ வந்து 100,000 விற்று 500 கேட்க தவறு. இது எந்த அடிப்படையில் கேட்குற? அப்பா மக்கள்கிட்ட சுரண்டி கேட்குறியா? மாதம் 600 கோடி வசூல் பண்ண கேட்குறியா? யார் உனக்கு உரிமை கொடுத்துதாரு? ஜனநாயகம் நடை இது. எப்படி எந்த அடிப்படையில் நீ மிரட்டுற? நீ சஸ்பெண்ட் பண்ணுற, டிஸ்மிஸ் பண்ணுற. என் கடையை எப்படி மூணு? நீனு தமிழ்நாட்டில் மொதல் என் கடை தான் மூணு. நீ எதுக்காக மூணு? நீ மாமல் தலைமை இருந்து மூணுப்பா. அதுதான் உன் தண்டனை இயற்கையாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீ கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமான தண்டனை. அது ஒட்டுமொத்த டாஸ்மார்க் குடும்பத்தினுடைய வைத்தறிச்சல் கொடுக்கப்பட்ட நீதி. அது சாதாரண மக்கள் கூட தன் உடல்நிலையை மாதந்தோறும் பரிசோதனை செய்து கொண்டு உடலில் என்ன நோய் உள்ளது என்பதை கண்டறிவார்கள். இவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், தினந்தோறும் நடைப்பயிற்சி செய்பவர். இவர் மருத்துவரிடம் மாதந்தோறும் ஆலோசனை பெற்று வருபவர். அப்படி இருக்கும்போது திடீரென்று அடைப்பு உள்ளது, 70% அடைப்பு உள்ளது, 30% அடைப்பு உள்ளது என்பது நம்பத்தக்க ஒரு செய்தி அல்ல. ஏனென்றால் மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் பரிசோதனை செய்யும்போது உங்களுக்கு அடைப்பு உள்ளது, இதை நீங்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் அல்லது டெட் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இப்படி இருக்கின்ற காலத்தில் இவர் திடீரென்று நாடகம் ஆடுகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக தெரிகிறது.